ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி வந்துங்க நம்ம முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் நடந்த வராகி அன்னையோட மிராக்கிள். இது அவங்க வீட்டில் வந்து எப்படி வந்திருக்காங்கன்னா, அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு வந்து அந்த சிஸ்டர் போயிட்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குலதெய்வத்தோட மண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மண்ணை வந்துட்டு ஒரு சின்ன பானைக்குள்ளே போட்டு அது மேலே ஒரு சிவப்பு துணியை கட்டி சுவாமி ரூமில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த சிவப்பு துணியை. அந்த சிவப்பு துணி மேலே வராகி அன்னையோட உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. உங்களுக்கு நான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு கண் அப்படி நல்லா தெரியும். மஞ்சள் கலரில் அன்னையோட முகம் வந்து க்ராஸாக பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வராகி அன்னையோட. அந்த சிஸ்டர் வந்து இதை ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த மிராக்கிள் ஷேர் பண்ணும்போது அவங்க வீட்டில் வராகி அன்னை வந்ததை அவங்க எப்படி நினச்சாங்க அப்படின்னா, அவங்க குலதெய்வத்தோட பேர் வந்து ராக்கி அம்மன். ஆமாம், ராக்கி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் குலதெய்வத்தோட பேர். அந்த கோவிலேருந்து மண் எடுத்து வந்து வச்சதில் தான் வராகி அம்மன் வந்து வந்திருக்காங்க. இப்போது பேரில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ராக்கி அம்மன், இவங்க வந்து வராகி அம்மன். வா ஒரு எழுத்து மட்டும்தான் வித்தியாசம். ஸோ எனக்கு வந்து இது பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா, என் குலதெய்வம் வேறல்ல, வராகி அம்மன் வேறல்ல, ரெண்டு பேருமே ஒன்று தான். நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன்னு எனக்கு என்னோடய குலதெய்வமே சொல்கிற மாதிரி இருந்துச்சு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் இதை பார்க்கும்போதெல்லாம் வராகி அம்மான்னு சொல்கிறதா இல்லை வா ராக்கி அம்மான்னு சொல்கிறதான்னு தெரில, ரெண்டுமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அவங்க குலதெய்வத்தோட பேருக்கும் நம்ம வராகி அம்மன் பேருக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அதுவும் அந்த மண்ணில் அம்மாவோட உருவம் வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த வராகி அன்னோட உருவம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பிக்சர் வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் செஞ்சு வச்ச வராகி அம்மன். முடியெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு பூஜைகளை வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வராகி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டும் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிங்களா? இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்துட்டு அம்மன் கோவிலுக்கு போகணும். ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போகணும்னா நம்ம சகோதரிகள் பல பேர்த்துக்கும் லேடிஸோட மென்டாலிட்டி அதுதான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்மன் கோவிலுக்கு போகணும்னு தோணும். இப்போது நிறைய சகோதரிகள் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள்கிட்ட எந்த சுவாமிக்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சா உடனே நம்ம கேட்குறது நடக்கும் அப்படி வந்து கேட்குறீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர். எனக்கு மெசேஜஸ் வருது, அப்படி தான் வருது சிஸ்டர். பவர்ஃபுல்லான மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, சீக்கிரம் நான் நினைக்கிறது நடக்கணும், அப்போ அதுக்கு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் வந்து கேட்டு அனுப்புகிறீங்க. உடனே நடக்கிற விஷயமாக இருந்துச்சுன்னா, அது நல்ல விஷயமாக இருந்துச்சுன்னா கடவுள் நமக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை உடனே நடத்தி வைப்பார். அது நடக்கிற ஒரு சில சிக்கல் இருக்கும், இது இந்த டைமில் உனக்கு நடக்கிறது சரி இருக்காதுன்னு அவர் நினச்சிட்டாருன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தாமதத்தை வந்து அவர் ஏற்படுத்துவார். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது ஒரு வெரைட்டி இருக்குது. நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் சொல்லப்போனால், இப்போ நம்ம வராகி அம்மன், முருகன், இல்லை வெங்கடாஜலபதி, விநாயகர் அப்படின்னு நமக்கு பிடிச்ச தெய்வங்கள்கிட்ட நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேண்டுதல் வைக்கிறது ஒரு வகை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து 48 நாட்கள் இந்த மண்டல பூஜையெல்லாம் செஞ்சு, அதாவது ஒரு மண்டலம் வரைக்கும் விரதம் இருந்து ஒரு சிலர்லாம் வழிபாடு பண்ணுவீங்க, அந்த மாதிரி வகையும் உண்டு. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த மெத்தடுங்கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் 48 நாட்களுக்கு. ஆனால் அந்த 48 நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்குற விஷயத்தையும் வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இதை வந்து நம்ம அம்மன் தெய்வத்தை நினச்சி நம்ம செய்யணும். அம்மன்கிறது ஆதிபராசக்தி. நீங்கள் எந்த அம்மன் தெய்வத்தை வேணாலும் நீங்கள் நினைக்கலாம். உங்களோட இஷ்ட தெய்வம் பிரத்யங்கரா தேவி, வராகி அம்மன், சமயபுரத்தாள், சரஸ்வதி, லக்ஷ்மி, மதுரை மீனாட்சி அம்மன், எவ்வளவோ அம்மன் தெய்வம் இருக்காங்க. யாரை வேணாலும் நினச்சி நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாடு. இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னென்னா, கிராம்பு. சரிங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உகந்த இந்த கிராம்பை பயன்படுத்தி நம்ம ஒரு சில முறைகள் செய்யும் போது நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கிடைக்கும். கிராம்பில் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மாற்றங்கிறது கன்ஃபார்மாக நடந்தே தீரும். அத்தனை ஒரு சக்தி வந்துட்டு இந்த கிராம்புக்கு இருக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தி கேட்க போகிறோம். எப்படி பயன்படுத்தி கேட்க போகிறோம்னா, இப்போது கிராம்பு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலுங்கிறது சின்ன பவுலாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் கிராம்பு வந்துட்டு ஒன்று கூட உடஞ்சிருக்கக்கூடாது, சின்னதாக டேமேஜ் ஆகி கூட அந்த கிராம்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அந்த பவுலில் எடுக்கும் போது கிராம்பு டேமேஜ் ஆகாத மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க.
ஒரு சின்ன பவுலில் வந்து சுவாமி முன்னாடி, அம்மன் சுவாமி முன்னாடி வீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதை உங்கள் வீட்டு பூஜரியில் உட்காந்து தான் செய்யணும். கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதே போல் பீரியட்ஸ் டைம் வந்தால் செய்யக்கூடாது. பீரியட்ஸ் டைம் வந்தால் நீங்கள் செய்கிற அந்த 5 நாட்களும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விட்ட நாள்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான்வெஜ்ங்கிறது இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ஆனால் வழிபாடு செய்கிறக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கக்கூடாது. அதுதான் விஷயம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ செய்யணும்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் செய்யலாம். காலையில் நேரம் விட்டவங்க ஈவினிங் விளக்கு வைக்கும் போது நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இதுதான் வந்து டைமிங்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உங்கள் வீட்டு பூஜையில் அமைதியாக உட்காந்து கிராம்பை எடுத்து சுவாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வைக்கும் போதே உங்களுக்கு என்ன தேவையோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினச்சி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா செய்யும் போது டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும், சரிங்களா? அதனால் என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நினச்சி நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க சுவாமி முன்னாடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளை துணிங்க, ஒரு பிளைனான, உங்கள் வீட்டில் வெள்ளை வேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை வாஷ் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிளைனான வெள்ளை துணி, கார்னரில் பார்டர்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிளைனான வெள்ளை துணி எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் சொல்கிற ஒரு மந்திரம், வெறும் 6 எழுத்து தான் இது, அம்பிகைக்கு அதாவது பராசக்திக்கு உகந்த இந்த வார்த்தை. இதை நினச்சி எந்த அம்மன் தெய்வம் முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த வார்த்தை வந்து அனைத்து விதமான அம்மன் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு வார்த்தை, பொதுவான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்படியான அந்த வார்த்தைங்கிறத இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன், அதையும் பாருங்க. ஸ்ரீம் அம் ஓம், இந்த 6 எழுத்து தான். ஸ்ரீம் வார்த்தை எத்தனை சக்தி வாய்ந்ததுங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்ரீம் அம் ஓம் இந்த 6 எழுத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தையும் மனசார சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு இந்த கிராம்பு எடுத்து சுவாமி முன்னாடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதுலேருந்து கிராம்பு ஒன்று எடுத்து விளக்கில், நீங்கள் அகல் விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ தீபம் வச்சுருப்பீங்க, அந்த தீபத்தில் இந்த கிராம்பை நல்லா கருக்கிக்கோங்க. கையில் பற்ற போதுங்க, பார்த்து இல்லை நீங்கள் ஏதாவது சிசர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சிசரில் பிடிச்சி கூட நீங்கள் அதை கருக்கிக்கோங்க. இல்லைன்னா கையில் படாத மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா கருக்கிட்டு அந்த மந்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அதை வெள்ளை துணியில் 1 நம்பர் போட்டு 1 வாட்டி எழுதுங்க, சரிங்களா? 1 வாட்டி எழுதிட்டு அந்த கிராம்பை, உடஞ்ச கிராம்பை வெளியில் தூக்கி போட்டுறாதீங்க, தனியாக ஒரு துணியிலையோ இல்லை கவர்லேயோ போட்டு வச்சுருங்க. கடைசியாக 1 நம்ம அதை தூக்கி போடணும். அதை வந்து அது வரைக்கும் எதுவுமே அதை பண்ணக்கூடாது, தனியாக வச்சுக்கோங்க. 1 கிராம்பு எடுத்து எழுதுங்க. சப்போஸ் 1 கிராம்பு பத்தலைனாலுமே இன்னொரு கிராம்பு எடுத்து கூட நீங்கள் அதை கருக்கி நீங்கள் எழுதலாம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் கையில் எதுவும் பற்றப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எழுதிட்டிங்களா, எழுதி முடிச்சுட்டு இந்த மந்திரத்தையும் 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். மனசார வாயை திறந்து சொல்லுங்கள். 108 முறை என்ன விஷயம் நடக்கணுமோ அது நடந்துரும்னு மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை வந்து சொல்லுங்கள். இப்படி டெய்லியும் நீங்கள் சொல்லணும். 1 காலையில் நேரம் பண்ணுங்கள். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு கூட பண்ணலாம். நீங்கள் முகம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னு 6 அந்த டைமில் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? காலையில் விட்டவங்க ஈவினிங் பண்ணலாம், 6 மேலே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க, சிஸ்டர் நான் இப்போ ஈவினிங் நான் பண்ணுறேன், நாளைக்கு திருப்பி காலையில் பண்ணலாமானா பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் காலையில் பண்ணலாம். ஏதாவது ஒரு நேரம், காலையில் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ணணும். பட் 48 தொடர்ந்து பண்ணணும். பீரியட்ஸ் டைம் வந்தால் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது கணக்கு கிடையாது. அப்புறம் விட்ட நாள்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இவ்வளவு தாங்க அந்த முறை. இப்போ இந்த 48 கிராம்பு சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கிராம்பை எடுத்து டெய்லியும் விளக்கில் காமிச்சு கருக்கி அந்த வார்த்தையை நீங்கள் 1 முறை எழுதணும். செகண்டை எழுதும் போது நம்பர் 2 போட்டு 1 வாட்டி அந்த மந்திரத்தை எழுதிட்டு அந்த கிராம்பு எடுத்து தனியாக வச்சுருங்க. 3 எழுதும் போது 3 நம்பர் போட்டு அந்த வார்த்தையை எழுதி அந்த மந்திரத்தை எழுதி அந்த கிராம்பு எடுத்து தனியாக வச்சுருங்க. இதெல்லாம் நீங்கள் சுவாமிக்கிட்ட வச்சுருக்க அந்த கிராம்பை எடுத்து
எழுதி தனியாக வைக்கணும். 48 நாட்கள் முடியறதுக்குள்ளவே நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். எல்லா விஷயத்துக்குமே ஒரு டைம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ டைம், இந்த வார்த்தைக்கு இத்தனை டைம் அப்படின்னு ஒரு டைம் வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த மந்திரம் 48 நாட்கள் சொல்லும் போது, 48 நாட்கள் இந்த வார்த்தையை எழுதும்போது நீங்கள் நினச்ச விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நடக்கும் கண்டிப்பாக. இப்போ அந்த 48 நாட்களும் நீங்கள் சேர்த்து வச்ச அந்த கிராம்பெல்லாம் என்ன பண்ணுறது, எழுதி எழுதி எடுத்து வச்சுருங்க சிஸ்டர். அது என்ன பண்ணுறதுன்னா, கடைசியாக அந்த எல்லா கிராம்பையும் எடுத்து ஒரு கால்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இவ்வளவு தாங்க இந்த விஷயம். எதை வேணால் நினச்சி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு 7 நாளில் ரிசல்ட் கிடச்சிருக்கு, 3 நாளில் ரிசல்ட் கிடச்சிருக்கு, 2 நாள் வெறும் 48 மணி நேரத்தில் கூட ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு நாள் முழுக்க கூட இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அது சீக்கிரம் நடக்கணும்னு நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம், சரிங்களா? பட் இதை தொடங்குற நாளுங்கிறது வெள்ளிக்கிழமை தொடங்கணும், அதுதான் முக்கியம். அதனால தான் இந்த பதிவு வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.